சார் நீங்க என்ன சார் நீங்கள் தலைவர் கூடவே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் டிராவல் பண்ணிருக்கீங்க பிஸியாக இருப்பீங்க தான் சார் அது சில அப்படி சொல்கிறது பார்த்தா நமக்கு வந்து ஒதுக்கி விட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் மாதிரி அவருக்கு வரைக்கும் அவர் அவர் கேரக்டர் பற்றி சொல்லணும்னாக்கா அருணாச்சலோட பேக் தான் அந்த எனர்ஜி கிடைக்கிறனால தான் நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை ஒரு பேட்டையை பார்க்க முடியுது ஒரு தர்பாரை பார்க்க போகிறது கரெக்டாக அந்த டைம்ல தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி அவரோட ஸ்டைலு கிமிக்ஸ் அந்த ஸ்பீடு ஏன் சார் தொடர்ந்து படம் தலைவர் படமாட்டேங்க கேப் தான் கேட்டீங்க கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு சந்தோஷம் தானே தானு சார் கிட்ட தான் நான் சினிமா பயணத்தை ஆரம்பித்தேன் தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து மாசம் முந்நூறுபா சம்பளம் அதுக்கப்புறம் படிப்படியே அப்புறம் ஃப்ரீலான்சராக போச்சு ஜான்ஷா போச்சு அப்புறம் செலிபிரிட்டி மேனேஜராச்சு ஆச்சு பிஆர்ஓ ஆச்சு இப்படின்னு பல வகையில் போயிட்டேன் தளபதி கூட அவ்வளோ பழகுனு கம்மியாக தான் பழகுவேன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு அதே சமயத்தில் ரொம்ப மெதுவாக பேசுவார் எப்படி இவர் இவ்வளோலாம் மெதுவாக பேசுகிறார் அப்படின்றது நானே நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன் தளபதி மட்டும் பிகில் அடிக்கல தேட்டரில் படம் பார்க்கலாம் அத்தனை பேரும் பிகில் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஆதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளாக சேவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டைரி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு இன்டர்வியூ அதில் ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பிகாஸ் நம்ம கூட இன்றைக்கி இருக்கிற கெஸ்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரோட ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தாங்க இவர் இருக்காங்க இவர் எந்த டைம் எப்போ கால் பண்ணாலும் சரி அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் சார்னு கூப்பிடுவார் தம்பின்னு தான் கூப்பிடுவார் நம்மளுக்குலாம் நிறைய டென்ஷன் வரும் எந்த டைமில் நம்ம எப்படி இருக்குமோ அந்த ஹைப்பர் நம்மளோட மைண்ட் செட் தான் ஆனால் எப்பவுமே கூலாக இருக்க ஒரே ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் யாருன்னா நம்ம ரியாஸ் சார் தான் வெல்கம் டு சார் வெல்கம் வெல்கம் ஏன்னா நான் உங்கள் உங்களை அவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் எப்படி அந்த ஒரு கூலான அந்த இதிலே இருக்கீங்க நீங்கள் சொல்லலாம் தப்பு அது காரணம் வந்து எனக்குள்ளே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் தான் இது ஏன்னா ஆரம்பத்து நானும் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கேன் சீக்கிரம் கோபம் வரும் எனக்கு ஒரு வா ஒரு விஷயத்தை ரெண்டு வாட்டி திருப்பி கட்டினாலே எனக்கு கோபமாக வந்துடும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஒரு சில வருடங்களாக சூப்பர் ஸ்டாரோட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட குணங்களை பார்த்துட்டு இதுலேருந்து நம்மளால் முழுமையாக அதை பண்ண சாத்தியங்கள் இல்லை அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்காவது நம்ம அதை முயற்சி பண்ணி பார்ப்போமேன்றதில்லை ஒன்றாவது முயற்சி தான் இது இப்போ நீங்கள் சொல்கிறது அப் அப்படின்னா நாங்கள் ரொம்ப கொடுத்த வச்சோம்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து அந்த ஷார்ட் டைம் பேர் அப்படின்றப்போ பரவாயில்லையே நாங்கள் இப்படிலாம் இருந்திருப்பீங்களோ அப்படின்னு எங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய இன்பாக்ஸ்லேருந்து வந்துடலாம் சார் உங்களுடைய கடந்த காலம் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னோடய இருந்து எனக்கு சினிமா தான் எல்லாமே அப்படின்னு சார் இந்த ஒரு படம் தான் என்னை ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்துச்சு இது இந்த படம் மூலியம்தான் மாற்றமே ஏற்பட்டுச்சுன்னா இதாக ஒரு குறிப்பிட்ட படங்கள் அது அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒரே படம் தான் சூப்பர் ஸ்டார் படங்கள் தான் தலைவர் படம் தாங்க தான் ஓகே ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு வந்து அந்த துள்ளலா இருக்கிறத துடிப்பாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சின்ன வயசுலேருந்து அந்த பீரியட் ஜென்ரேஷன் கூட நிறைய பேருக்கு இந்த மக்கள் துள ரொம்ப பிடிச்சிது எம்ஜிஆர் போடனால அது ஒரு 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 புத்துணர்ச்சி வரும் ஒரு தெம்பு வரும் நீங்கள் அவரை சிஎம்ஆருக்கும்போதில் நீங்கள் அப்போ தான் அவர் டிவிஸ்லேயே ஏதாவது வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம் அந்த வயசில் இருக்கிற பட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த சுறுசுறுப்பு அவருக்கு சுற்றி கிட்டே கிடையாது அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அது ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே நம்மளும் இப்போ மக்கள் தொழில படங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி அவரோட ஸ்டைலு கிமிக்ஸ் அந்த ஸ்பீடு அப்படியே ஃபாலோப் ஆகிடுச்சு சூப்பர் சார் அதான் நிறைய விஷயங்கள் தேட்டர்லேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இந்த ரசிகர் மன்றம் அப்படின்னு வரப்போ இன்னமும் இருக்கு தலை தளபதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அடிப்பில் இருக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஏதாவது எங்க கூட சார் சொன்னீங்கன்னா அதாவது எங்க வீட்டில் நான் மூத்தவன் எனக்கு மூணு வயசு எங்க என் தம்பி கேப்ல நான் வந்து எப்படி ரஜினி ரசிகனா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கமல் ரசிகர் ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் ஓகே அதாவது இப்போ நான் வந்து ஒரு மன்றம் வச்சிருந்தேன் கழுகு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் வச்சுருந்தேன் என் தம்பி வந்து ஸ்மாஷர் கமலாசன் ஃபேன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வச்சிருந்தாப்புல எனக்கு ரெண்டு பேருக்குள்ள நிறைய டக் ஆஃப் இருக்கும் ரொம்ப அடித்தடியாக நடக்கும் எனக்கு அதிகமாக வாதம் பண்ண தெரியாது அடிக்க போயிடுவா அவன் பாயிண்ட்ஸ் வச்சு லாயர் மாதிரி ஆர்கியூ பண்ணுவான் நமக்கு அது கோவம் வரும் இப்படிதான் நமக்குள்ள ஒரு கேட்ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கோம் சின்ன வயசுலாம் ஓகே குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு நடந்தது அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் படத்துக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவேன் வாழ்வே மாயம் ஃபஸ்ட்டு டே மேட்னி நானும் எங்கள் கசன் பிரதர் அண்ணன் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டே மேட்னி ஷோ காசினோ தேர்ட்டில் படம் பார்க்குறோம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு கரண்ட் புக்கிங்கில் தான் போய் க்யூவில் நின்று தான் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம் மேட்னி ஷோலாம் ஈஸியாக கிடச்சிது டிக்கெட்ஸ் அவைலபிள் மவுத் லாக்குறதுக்கப்புறம் ஈவினிங் ஷோக்கு மேலே தான் அட்வான்ஸில் ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சது அது அந்த மாதிரி டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு எனக்கு அந்த டைமில் இப்போ ஜென்ஸில் தலைவர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி லேடி ஆர்டிஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு ஸ்ரீபிரியா பிடிக்கும் ஓகே பழைய ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஆர்டிஸ்டுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த வாழ்வை மயம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உலக நாயனுக்காக எல்லாரும் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீபிரியா என்ட்ரிக்கு விசில் அடித்த ஒரே தியேட்டர்லாம் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க பார்த்தாங்க இதே மாதிரி ஹிஸ்டரி இன்னொரு ஆட்டி ரிப்பீட் பண்ண எனக்கு ஜெயபிரதா ரொம்ப பிடிக்கும் அந்த நாற்பத்தேழு நாட்கள் படம் பார்த்துலேருந்து எனக்கு வந்து ஜெயபிரதா மேலே ரொம்ப கிரேஸ் ஃபேன் இலக்கியம் நாற்பது நாட்கள் தான் அவங்களுக்காகவே எனக்கு மொழி தெளினாலும் தெலுங்கு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன் ஓகே ஸோ அப்போலாம் வந்து அதே புரியும் அதே மாதிரி சத்தியம் தேட்டர்ல சலங்கோலி படம் பார்க்கும்போது ஜெயபிரதக்காக விசில் அடித்த ஒரே ஆள் நல்லா அப்பயும் நோட் பண்ணி ஓகே சிங்கிளாக வருது இல்லை விசில் அதாவது நீங்கள் இப்போ ஏறாத திரையரங்குகளே இல்லை இருந்தாலும் இந்த ஒரு தேட்டருக்கு நான் இன்னும் போகலை அப்படின்ற ஒரு ஹிஸ்டியில் எதாவது இருக்குங்களா சார் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தேட்டரில் மட்டும் நான் படம் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்காது எல்லா தேட்டருமே பார்த்துலாம் பார்ப்பேன் இந்த பிகில் அப்படின்னு வந்ததுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தளபதி மட்டும் பிகில் அடிக்கல தேட்டரில் படம் பார்க்குற அத்தனை பேரும் பிகில் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா சார் இது இந்த விஷயம் ஏதாவது நீங்க அட்லீஸ்ட் சார் சொல்லியோ இல்ல அந்த படத்துல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து யாரும் அதை பத்தி படத்தை பத்தி எதுவும் எங்ககிட்ட சொல்றதே கிடையாது எதுவுமே அது நம்ம கூடவே க்ளோஸாகவே இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் என்ன இருக்குன்னா ஐயோ ஐயோ பேரை வச்சுட்டு சொல்லாதீங்க அவர் போய் ப்ரெஸ்ஸில் சொல்லிவிடுவார் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் எங்களுக்கு மேலே அந்த அப்படி ஒரு பழி இருக்குது நான் அட்லீஸ்ட் சொல்லலை ஓவராலாக ஒரு ஃபிலிம் கிட்ட நமக்கு அப்படி சில ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது எப்பா சும்மா ஜாலியாக சொன்னேன் நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு போகிற அப்படின்வாங்க அதே மாதிரி இப்போ பேட்டை ஷூட்டிங்கில் கூட லாஸ்ட்டில் இருக்க லாஸ்ட்டு டே அன்றைக்கி ஷூட்டிங் முடியுற அன்னைக்கு நான் அங்கே இருந்தேன் வாரணாசியிலருந்தேன் அப்போ பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் இருக்கு வந்து ஏன் என்னென்னவோ ஏதுங்க இதை ஏழுதுங்க பதினஞ்சு நாள் முன்னாடி படம் முடிச்சிட்டாங்க இதை ஏதுங்க இதை சொல்லுங்க அப்படின்றாரு ஸோ எல்லாேருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த கலரு என்னென்னா நம்ம பியர் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிக்கையாரை மாதிரியே ஒரு ஃபீல் எங்கள் மேலே இருக்குது அதனால் எங்ககிட்ட ஜாஸ்தி எதாவது ரிவீல் பண்ணுறதில்ல ஓகே ஸோ நம்மளா ஒரு புட்டு புட்டு ஒரு சின்ன சின்ன செய்திகள் ஏதோ நமக்கு காதுக்கு கெட்டுறதை பார்த்துட்டு அது உண்மையாக போய் உண்மையாக நிஜமாக அப்படின்னு சில நேரத்துக்கு கேட்பேன் சில நேரத்தில் பாதி உண்மை சில இது உண்மை அப்படி அப்படின்ற மாதிரி வரோம் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் மற்றபடி எங்களுக்கும் பெரிய ரகசியம் சொல்கிறது இல்லை முதல்லலாம் ஆன் லொக்கேஷனில் நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு போவோம் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்க வைப்போம் அப்போ சொல்ல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களை நமக்கு அந்த சொல்லும் போது நமக்கு அதுக்கு தெரியும் ரீச் ஆகும் ஸோ ஓ இந்த படம் இந்த மாதிரி நம்ம இப்போ தெரிய சந்தர்ப்பங்கள் இப்போது ஒன்றுமே இல்லை பிளாங்காக உங்களை மாதிரி தான் நாங்களும் நேராக திரையில் பார்க்குறது தான் இந்த படம் இதுதான் கலராக ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி மற்றபடி ஒன்றுமே இப்போ இப்போது ஏன்னா இப்போ அந்த கலாச்சாரமே என் இப்போது ஷூட்டிங் கவரேஜ் கிடையாது பிஃபோர் ஆன் லொக்கேஷன் ஷூ எதுவும் இன்டர்வியூஸ் கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஆடியோ லான்ச்சு ஃபஸ்ட் லுக்கு ட்ரெய்லரு டீசர் மூவி ரிலீஸ் அது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லாமல் பண்ணிட்டாங்க அண்ட் மூணு விஜய் அப்படின்றப்ப நீங்க பார்த்தப்போ ட்ரெய்லர் ஆகட்டும் எப்படி இருக்கார் நம்ம தளபதி உங்களோட மைண்ட் செட்ல சார் இதில் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கெட்டப்ஸ்லாம் அதில் பண்ணியிருக்காரு அவருடைய தோற்றங்களும் சரி மேனரிசம் சரி எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா வந்திருக்கு நிச்சயமா அவருடைய முந்தைய படங்கள் எல்லாம் முறியடிக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இப்போ சூப்பர் ஸ்டார் பற்றி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவருக்கு பிஆர்ஓவா நீங்கள் ஓகே கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்றப்போ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அது மூமெண்ட் இருந்தது எப்படின்னு சொல்ல முடியாது சார் அது 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 எப்படி இருந்தது தான் அதான் சார் அந்த ஸ்டேஜில் அப்படியே வருது அந்த டைலாக்கே இல்லாமல் அப்படி அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இது நாள் வரைக்கும் இருந்த ரியாஸுக்கும் அந்த நம்ம வந்து தலைவர் கூட இருக்கிற அந்த ரியாஸாருக்கும் எப்படி இருந்தது அந்த மாடலேஷன் சேஞ்ச் அவர் எப்படி இருந்தது மக்கள் பார்க்குற அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சார் அது சில அது சில பேர் நமக்கு வந்து என்ன சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் தலைவர் கூடவே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் ட்ராவல் பண்ணிட்டுங்க இருக்கீங்க பிஸியாக இருப்பீங்க தான் சார் அது சின்னத்தில் அப்படி சொல்கிறது பார்த்தா நமக்கு வந்து ஒதுக்கி விட்டாங்கன்ற மாதிரியே இருப்பீங்க ஃபீலிங்

சில பல நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகட்டும் என்ன விஷயங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிப்பார் உங்க கூட இருக்க டைம்ல இன்னைக்கு சினிமா பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்குவார் கேட்டுக்குவாரு ஓகே அவரை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க என்ன அப்டேட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்காரு அந்த மாதிரி சரி இவ்வளோ சாஃப்டா பேசுறீங்க அதான் அதுதான் தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் வந்தாலும் ஸ்பீட் அப்படின்ற ஒரு விஷயம் குறையாமல் இருக்கும் இன்னைக்கு அவர் நடக்கம் நான் ஓடிட்டு தான் இருக்கேன் அதுதான் சார் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அது குறையாமல் இருக்கு அது அந்த எனர்ஜி வருது தலைவருக்கு இப்போ அங்கே தான் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் முடிச்சிட்டிங்க சார் தலைவர் மாதிரி அண்ட் இப்போ அவங்க போயிருக்க ஒரு நாள் நீங்கள் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி எங்கேயா தோணிருக்காங்க சார் இப்போவே திடீர்னு தான் சார் போயிருக்காரு முன்னாடி தெரிஞ்சாங்க நானும் கூட வரேன் சொல்லி போயிருப்பேன் சார் இல்லை இப்போ ஐஸ்வர்யா அவங்களும் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டோம் ஸோ அந்த மாதிரி ஷெடியூலுக்குலாம் உங்கள்கிட்ட அலாட் பண்ணிட்டு போயிடுவாருங்களா சார் இல்லை சார் தலைவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் வந்து திடீர் பிளான் தான் சார் ம் திடீர்னு கிளான் கிளாண்ட் தான் அப்போ கொஞ்சம் டேஸ் விட்டு டேஸ் விட்டு அங்கே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ படத்துக்கு படம் போயிட்டு இருக்க மாதிரியும் படத்துக்கு படம் இல்லை திடீர்னு என்ன பேக் டு பேக் பண்ண அவருக்கு ஒரு ரிலீஃப் தான் வேணும் சார் பையன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கும் சினிமா தான் டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் எனக்கு சினிமா தான் சரிங்களா எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை முடிச்சு ஃப்ரீயாக இருந்தோன்னே அடுத்த நிமிஷம் நான் வந்து வாட்ச் பார்ப்பேன் ஓகே மணின்னா மூணே காலா ஓகே அடுத்தது நியர்பை தேட்டர்னால உடனே அடுத்தது புக் மைஷோவில் ஆப்பில் பார்ப்பேன் நான் பார்க்காத படங்கள் எது இருக்குது அந்த நியர்பை தேட்டரில் என்ன படம் இருக்குது போய் உட்காந்து பார்த்துருவேன் அது பார்த்துருக்கும்போது இன்னொரு படம் தோணுச்சுன்னா அடுத்த ஷோ கண்டினியூ பார்த்துருவேன் சரி ரெண்டு ஷோ மூணு ஷோ அது என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி கடிச்சி ஃப்ரீ விட்றாதான் உடனே பார்த்து முடிச்சிருவேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் மாதிரி அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அவர் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னாக்கா அருணாச்சலோட ஃப்ளாஷ்பேக் தான் அருணாச்சலத்தோட ஃபிளா ஃப்ளாஷ்பேக் தான் அதாவது ஒரு சொல்லுவாங்களே எல்லாமே அதிகமாக ஓவ்ஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் வேண்டாம் விட்டுரும் அப்படின்னு சொல்லணும் மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு பேக் டூ பேக் பேக் டு பேக் நடிச்சு நடிச்சு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு ரிலீஃபு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அவருக்கு அது ப்ரிஃபரபுளான இடம் அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது அங்கே ஒரு அவர் எனர்ஜி கிடைக்குது அந்த எனர்ஜி கிடைக்கிறனால தான் நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை ஒரு பேட்டையை பார்க்க முடியுது ஒரு தர்பாரை பார்க்க புரியுது கண்டிப்பாக அது அடுத்த கொஸ்டின் அதை பற்றி தான் சார் இருக்குது தர்பார் அது முடிஞ்சதுமே தலைவர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் அவர் மேல நிறைய அவர் மேல இதுதான் சார் நீங்கள் அடுத்தடுத்து இதுதான் இதுதானே சார் இவ்வளோ வருஷமா நீங்க எல்லாரும் கேட்டீங்க

ஓகே சார் ரிலேட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மென்ஷனும் ஏன்னா இப்போ நானே வந்து சார் வேறு இப்படியாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் கேட்குற மாதிரி தான் என் மைண்ட்லேயே ஓடிச்சு அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா எங்களை தலைவர்த்த ஒரு டைம் கூப்பிட்டு போங்க நான் க்ளியராக சொல்லிடுவேன் சார் நான் யாரும் இருந்தால் நீங்கள் சாரி நீங்கள் நம்ப மாட்டீங்க இது இருக்க எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கில சார் அவங்க அம்மாவை ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன் யார் யாரோ கூட்டிட்டு போகிறான் என்ன பண்ணுவான் இல்லை அவங்க இன்னும் காட்ட மாட்டேன்னு எங்கள் ஒய்ஃபுட்டு எங்கள் அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க காதுக்கு கேட்டுக்கும் எனக்கு கேட்கும் ஆனால் கேட்காத மாதிரி இருந்துட்டு போய் என்ன பண்ணுறது ஏன்னா எனக்கு அந்த ஆப்ளிகேஷன் இதெல்லாம் போய் கேட்கறது ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணுறேன் குறிப்பாக எனக்குன்னு போது அடுத்தவங்களுக்காவது ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லி சார் இங்கே சோ இதில் இருந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்ருவேன் மெசேஜ் கன்வே பண்ணி விட்ருவேன் எனக்குன்னு நான் கேட்க மாட்டேன் சார் ஏன்னா அம்மா பார்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அடிக்டாக இருந்து ஓடிட்டுருந்து பார்த்துருக்காங்க மட்டும் இல்லை சார் அந்த டைம்ல எல்லாம் கட் அவுட் பண்ணுறதுக்கு கட் அவுட்டுக்கு மாலை போகிறதுக்கு நான் வீட்டில் வந்து இந்த அந்த ஆர்ட்டிஃபிஷியல் பேப்பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மா தான் பூ பின்னுற மாதிரி இவ்வளோ மாலைக்கு பி பின்னி கொடுத்துருக்காங்க எனக்கு சில ஆ அவ்வளோ அவங்க தச்சு அவங்க பின்னி கொடுக்குற அந்த மாலை தான் இவ்வளோ ஒரு ஒரு வாழை தான் இவ்வளோ திக்காக அடிச்சிட்டு கொண்டு போய் நான் கட் அவுட்டில் ஏற்றி போடுவேன் சரி இப்போ இங்க நாங்க எங்களோட இதா ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம் கண்டிப்பா அம்மாவை நீங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல அம்மாவோட சர்பா நாங்க கேட்டுக்கிறோம் சார் கம்மிங் பேக் டு தளபதி தளபதி பத்தி பேசணும் அப்படின்னா சார் இந்த தளபதி தலைவர் இப்போ தனுஷர் இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸ் வந்தனும் நிறைய மிஸ் பண்றாங்களா சார் நார்மல் நார்மல் லைஃப்பை மிஸ் பண்றாங்களா ஏன்னா நான் நார்மலாக போய் டீ ஷாப் டீ ஷாப் போறதா இருக்கட்டும் வெளியே அந்த கேட்டு விட்டு தாண்டிட்டாலே ஒரு க்ளவு ஒன்று கண்டிப்பா சொல்லுறேன் மிஸ் இருக்கும் கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட ஓப்பனா ஷேர் ஒன்னு இல்ல இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா இப்போ டெய்லியும் ஒன்னு இல்லை சரி இப்போ நீங்க நான் உங்களை பார்க்க இங்க வரேன் சரி சார் சார் வெளியே இருக்கேன் சார் ஒரு ஹாஃப்ல வந்துடும் சார் சொல்லுவீங்க நான் இங்கே இருந்து வெயிட் பண்ண தான் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நானு ஒரு சும்மா ஒரு வாக் போவேன் சரி இந்த முன்னில போய் ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலான்ட்டு போவேன் அந்த நேரத்தில் என்ன சார் இங்க நடந்து போறீங்க இல்லை டிராப் பண்ணுமான்னு கேட்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் வாக் பண்றேன்றது அவங்க பார்த்தோன்னு ஒரு கியூரியஸ் சரி வண்டியிலதான் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சார் எங்கன்னா ட்ராப் பண்ண வண்டியில நடந்து போறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி நமக்கே இந்த சங்கடம் இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தளபதி அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன் சார் கடந்த ஒரு அஞ்சு ஆறு ஏழு படங்கள் அஞ்சு ஆறு ஏழு படங்களா நிறைய கான்ட்ரவன் அவர் தலை தளபதி அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளங்கள் ஸோ அந்த அவரு எப்படி ஹேண்டில் பண்ணாரு கம்முன்னு பொறுமையா இருப்பாருங்களா அதுக்கு அவரே போன படத்தில் அவர் பதில் சொன்னார் உசிப்பத்திரண்ட முன்னே இருக்கணும் ஃபாலோ பண்ணி பாருங்களா ம் ம் யோசிப்பாருங்க ஃபாலோ பண்ணுறது செகண்ட் அதை யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிடும் சார் அது ப்ரிப்பேர் ஆறுவாங்களா ஆடியோ அந்த ஆடியோ லான்ச்சு முன்னாடி சார் நீங்க ரியாக்ட் பண்ண போனதான் சார் உங்களுக்கு அது ஆக்ஷனுக்கு கண்டிப்பா பண்ண போனால் தான் கண்டிப்பாக நாங்கள் ஆகும் ஸோ தளபதி எப்படி தலை தலைவர் எப்படி அப்படின்னு உங்கள்கிட்ட ரெண்டு வகையராக கேட்குறேன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் பிரிப்பீங்க நான் தளபதி கூட அவ்வளோ பழகுனதில் கம்மியாக தான் பழகுவேன் ஏன்னா மோஸ்ட்லி அவர் கூப்பிடும்போது தான் போவேன் நான் மற்றபடி ஜாஸ்தியாக மீட் பண்ணுறது கிடையாது மற்றபடி எது இருந்தாலும் நான் வந்து அவருக்கு தகவல்கள் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன் அது மட்டும் கரெக்டாக போயிடும் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு அதே சமயத்தில் ரொம்ப மெதுவாக பேசுவார் எப்படி இவர் இவ்வளோலாம் மெதுவாக பேசுகிறாரு அப்படின்றது நானே நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன் ரொம்ப அமைதியாக செயல்படுவார் ரொம்ப சாஃப்டாக கேட்பார் எல்லாம் யோசிக்கும் போது சரி இவ்வளோ எல்லாம் வளர்ந்துருக்கு என்ன வளர்ச்சிக்கு இது இல்லாமல் ஒரு காரணம் இருக்குது நம்மளால நம்ம வந்து ஓட்டையை மாதிரி ஆகணும் வாய் திறந்தாலே ஒரு பேஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்பீடாக அவரை பேசினா இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டேன் ஏங்க சண்டை போகிறீங்க கொஞ்சம் மெதாக பேசத்தானு நான் எங்கேம்மா சண்டை போட்டேன் என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக பேசுங்க அது எனக்கு தெரியும் உங்கள் உங்கள் மெத்தட் இப்படி தான்றதை ஆனால் அவள் எதுலருக்க கேட்குறவனுக்கு புதுசாக கேட்குறவனுக்கு அது நீங்கள் அவங்ககிட்ட சத்தம் போடுறீங்க அது திட்டுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படி நான் என்னமோ பண்ணுறது குரல் பேஸ் பேசுவாய்ஸு நான் பேசுகிற நான் சொல்ல நினைக்கிறத மறந்துடுறதுக்கு முன்னாடி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஸ்பீடாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் ரைஸ் ஆயிடுது அப்படின்னேன் அவங்கள அவ்வளோ பேஷன்ஸாக சரி போடுறாங்க இவங்க ரெண்டு அவங்க சக்ஸஸ்க்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய பலம் கண்டிப்பாக சார் நீங்க தலைவர் பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க ஒரு நாள் என்னை கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாங்க ஆனால் நைட்டு பண்ணி நான் நினைத்துட்டேன் வேற எடுத்துக்கிட்டேன் கேட்டாங்க அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது பண்ணுவாருங்களா திரு பண்ணுறது பண்றது இந்த டைமிங் காமெடி அந்த மாதிரி இல்லை ஒரு லாஸ்ட் இயர்க்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த காலா டிசைன் ஒன்று ரெடி ஆயிருந்துச்சு வெளியில் வந்து மாதிரி ஒரு காலாது அந்த நாய் வச்சுட்டு இந்த கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஆமாம் அந்த ஸ்டில் மேலே என் பர்த்டே என்ன பண்ண ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் என்னோட ஃபேஸ் அந்த ஸ்டில்ல மாஸ்க் பண்ணிவிட்டு அதை சர்க்குலேட் பண்ணி விட்டான் தலைவரோட போட்டு அது அவருக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் உடனே நான் அது என் நாலேஜ்க்கு வந்தோடனே பார்த்துட்டு ஒருத்தர் நண்பர் வந்து ட்வீட் வேறு போட்டு விட்டார் அதை உடனே நான் அதை பார்த்துட்டு அது சாரை டிஸ்டர்ப சொல்லிட்டு உடனே நான் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டு பண்ண முடியல கன்வே பண்ணிட்டேன் அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் வந்து சார் எனக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கு பர்த்டே அன்னைக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி சொன்னார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சீரியஸ் எடுத்தீங்க அதெல்லாம் எதோ ஒன்றும் அந்த தெரியாது ஜாலியாக பண்ண விடுங்க நீங்கள் அதில் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு அவர் சமாதானம் சொன்னார் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கூலாச்சு இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் எதே கிண்டல் பண்ணுற மாதிரி அது அந்த அந்தளவுக்கு நமக்கு கிடையாது சூப்பர் சார் இப்போது கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட தளபதி மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்தது ஸோ எங்கேயுமே தலைவர் வந்தாலும் சரி நிறைய க்ரௌடு வரும் தளபதி வந்தாலும் சரி அதுக்கு மேலே க்ரௌடு வரும் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி பிஆர்ஓ அப்படின்னு உங்கள் கையில் மொத்தமாக கொடுத்துருவாங்க சார் நீங்கள் தான் செலிப்ரிட்டி கூப்பிட்டு வரீங்க நீங்கள் தான் இங்கே பேச போகிறாங்க இப்படி தான் போகிறோம் அப்படின்னு இந்த க்ரௌடு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சார் எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க இல்லை அது மொத்தமாக ஒருத்தனால பண்ண முடியாதுங்க அது டோட்டல் டீம் எடுத்து தான் நீங்கள் தளபதி எடுத்துட்டீங்கன்னா தளபதியோட டீமும் இருக்காங்க இதில் நான் மட்டுமே கிடையாது பார்த்தீங்கன்னா இவரு நண்பர் ஜெகதீஷ் இருக்காரு ராஜேந்திரன் கார இப்போ அவருடைய பர்சனல் பவுன்சர் இருக்காங்க எல்லாமே சேர்ந்து அதை ப்ரிகாஷன் பண்றது தான் நம்ம மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் தளபதி இவருக்கார் நம்ம உசியானந்த்ந்த சார் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவர் செயல்படுறாங்க ஸோ அதை சேர்த்து என்ன இந்த டைமு இந்த ரூட்டு இது இதில் பண்ணு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் பிளான் பண்ணிக்குவோம் இந்த டீம் எஃபர்ட்ஸ் தான் சார் செலிபிரிட்டி வரதுக்கு முன்னாடி இதுதான் மேப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சு நல்லா பேசி முன்னாடி பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ப்ரோக்ராம் போகும் ஓகே பேக் ரியா சார் படத்தோட ஈர்ப்பை பார்த்து படத்துக்குள்ள வந்தாரு நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபீல்டு இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு சார் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு டைரக்டரோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாரோ ரியாஸ் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணலாமே ஒரு போர்ஷன் பண்ணலாமே எங்கேயாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஒரு சில இடங்களில் நடந்தது அதுக்கு முன்னாடி நான் நடுவில் கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிட்டு செலிபிரிட்டி மேனேஜரை மட்டும் இருக்கும்போது இப்போ பாண்டியர் நாயன் சாருக்கு மேனேஜராக இருந்தேன் அப்போது சில படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டியிருக்கேன் நான் முதல் முதல்ல தலை காட்டினது பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல்டு கண்டன புதுசுலேயே புதுசிலேயே தானு சார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுறேன் தான் நான் ஆனது எயிட்டி சிக்ஸில் தானு சார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கும் போது இப்போ நல்லவன் படம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்போது ஒரு நாள் நைட் ஷூட்டிங்கு போயிருந்தேன் ராஜாஜி ஹாலில் ராஜாஜி ஹாலுன்றதே இப்போ நம்ம யூஷுவலாக இப்போ லெஜண்ட்ஸு இறந்தாக்கா அந்த அங்கே தான் நான் வைக்கிறாங்க கடைசி வரக்காக வைக்கும்போது அந்த படிக்கட்டு அந்த சைடில் அந்த சரௌண்டிங்கில் நைட் ஷூட்டிங் எடுத்துட்டுருக்காங்க நல்ல படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் பார்க்கும்போது திடீர்னு எஸ்பிஎம் சார் கூப்பிட்டு வா எங்கள் வா அந்தபடி அந்த அந்த கேமரா அவங்ககிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்கள் வர அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வர டக்கு லாக்குன்னு ஸ்டில் எடுக்கிற சொல்லிட்டு ஒரு போலீஸ் பூத்து இல்லை டெலிஃபோன் பூத்து டெலிஃபோன் பூத்தில் ஒரு டெட் பாடி கலெக்டர் ராதிகா வந்து போலீஸோடு வராங்க வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து ஸ்டில்ஸ் எடுக்கிறேன் அதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேம ஃபேஸ் பண்ண ஷார்ட்டு எப்படி சார் இருந்தது அந்த ஒரு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொன்னாங்க ஏதோ பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த தொடர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் படங்களில் கொஞ்சம் காமெடியெலாம் காமெடி சீன்ஸில் ஒன்று ரெண்டாவது வந்திருக்கேன் ஓகே சில படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் ரெண்டு மூணு படம் வடிவேல் காம்பினேஷனில் நான் பண்ணியிருக்கேன் இந்த விஜயசாந்தி மேடம் ஒரு ரெண்டு படம் வடிவேல் ட்ராக்கில் பண்ணும்போது அதில் சேர்த்து என்ன பண்ணி ஏன்னா அந்த ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப இல்லை இல்லை ரியாஸ் நீ இந்த நடிக்கணும் இந்த படத்தில் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ண வைப்பார் ஸோ அந்த மாதிரி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்களில் எனக்கு ரெண்டு டைரக்டர்ஸ் எனக்கு இன்சிஸ் பண்ணி கண்டிப்பாக நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடம் சொன்னாங்க விஐபி டூவில் பார்த்தீங்கன்னா நான் வருவேன் அதில் வந்து ஜேஆர் ரிப்போர்ட்டராக வருவேன் கேமராவோட வருவேன் கேமராமேன் வருவாங்க அப்போ அந்த போராட்டம் பண்ணிடுவோங்கள அந்த கேமரா சொல்லி ஏய் க்ளோஸ் அப் என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க கிட்டே சொல்லிட்டு அங்கே ரெண்டு மூணு டைலாக் இருக்குது எனக்காங்க கேள்வி கேட்கிற மாதிரி தனுஷாருக்கு கேள்வி கேட்கற மாதிரிலாம் அந்த படத்தில் நடிச்சேன் அப்புறம் வந்து எங்கம்மா ராணின்னு ஒரு படம் எங்கம்மா ராணி தன்சிகா நடிச்சது ஒரு படம் டேரக்டர் பாணின்னு சொல்லிட்டு வெற்றி சாரோட கோ டேரெக்டர் அந்த படத்தை பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக போகிறேன் நான் பிஆர்ஓவா அவர்கிட்ட அந்த படத்தை பற்றி செய்திகள் இன்ஃபோலாம் கேதர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ உட்காந்து என்ன பார்த்தாரு அதை பற்றிலாம் எதுவும் பேசலை அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு யோசிச்சுட்டேன் சார் உங்கள் டேட் ஒரு நாள் வேணும் சார் அப்படின்னு சரிண்ணா சார் சரி இல்லை சார் நீங்கள் எனக்காக ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறேன் சார் தப்பாக நினைக்கங்க எனக்கு அது ஒத்து வராது ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நான் சரி எனக்கு கமிட் பண்ணி ஆர்வத்தில் ஓகேன்னு சொல்லுவேன் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் நான் ஏதாவது எனக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு ஆடியோ லஞ்சோ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று எனக்கு பிஆர்ஓ ஒர்க் வரும் அந்த நேரத்தில் மாட்டேங்க ஐயோ இவனை சேர்த்து கமிட் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டோமே காம்பினேஷன் ப்ராப்ளம்னு சொல்லி வரோம் அந்த சங்கடத்துக்கு நான் உண்டாக்க வரும்போது வேண்டாம் இல்லை இல்லை சார் நீங்கள் எனக்கு சோளது தான் நீங்கள் 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 டேட் நீங்கள் சொன்னி நான் நான் உங்கள் கன்வீனியன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கிட்டு பண்ணேன் அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலையில் எடுத்தாங்க என்னோடய போர்ஷன் வந்து அதில் டாக்டர் கேரக்டராக பண்ணியிருப்பேன் எங்கள் ஓகே எல்லாம் ஃபுல்லாக மேக்ஸிமம் கொஞ்சம் குளோஸ்அப்ஸு இல்லை ஒரு ரெண்டு மூணு வாக்கிங் அவ்வளோதான் அப்படி தான் எடுத்து ஒரு ஆறு ஏழு சீன் வருவேன் ஹாஃப் டேவில் அடிச்சு முடித்தார்கிட்ட கடை கடை கடைன்னு அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் ஓகே ஏன் இந்த கொஸ்டின் கேட்டன்னா இங்கேயா தனிமையில் உட்காந்து நம்ம நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம தொடர்ந்து அங்கங்கே ஆக்டிங்கும் நம்ம நம்மளோட ஸ்கோப்பை காட்டலாம் அப்படின்ற ஒன்றும் இல்லை நம்மளோட ஏன்னா இப்போ உங்கள்கிட்டருந்து உங்களோட ஸ்டோரியை எடுத்து நாங்கள் ஒரு படமாவே பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட ஓப்பன் டிக்ஷனரியாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனாகவோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எங்கேயுமே நீங்கள் இல்லையா இல்லையா சார் நிறைய பேர் அதை கேட்பாங்க நான் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமாக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தான் தவிர நான் வந்து மொத்தங்கள் மாதிரி நான் நான் நடிகன் ஆகணும் இல்லை நான் வந்து டேரெக்டர் ஆகணும் அப்படின்னு தாட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை ஓகே நான் ரெண்டுமே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அந்த ஆசை எனக்கு என்னங்கமே கிடையாது ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் அப்போவும் நான் விளாட விளையாட்டு வந்து தயாரிப்போ தயாரிக்கணும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தாட்ல தான் நான் இருந்தேன் ஓகே சார் அதே ஃபியூச்சரில் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லை அது நடுவில் கை சுட்டேன் நான் முயற்சி பண்ணி கை சுட்டுக்கிட்டோம் ஓகே சார் தானு சார் தானு சாரை பற்றி பேசணும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது ஸ்டார்டிங்ல இருந்தத விட இப்போ எங்கே போனாலும் நீங்கள் சாரோட நேம் தான் இல்லை அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தானு சார் எனக்கு கொடுக்குற உற்சாகம் என்னோடய சினிமா பயணம் வந்து அவர் தான் நான் ஆரம்பித்தேன் நான் தானு சார் கிட்ட தான் நான் கூலிக்காரன் டைமில் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் என்னோடய சினிமா பயணத்தை ஆரம்பித்தேன் அங்கே தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து மாதம் முந்நூறுபா சம்பளம் ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போகுது அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி அப்புறம் வெளியில் வந்து என்னோடய ட்ராக்கு ஃப்ரீலான்சராக போச்சு ஜேர்லிஸ்டாக போச்சு அப்புறம் செலிபிரிட்டி மேனேஜர் ஆச்சு பிஆர்ஓஓ ஆச்சு அப்படின்னு பல வகையில் போயிட்டேன் திருப்பி மறுபடியும் பிஆாருக்கும் போது மறுபடியும் அவர் கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு பண்ணி கொடுத்துக்கும்போது அவர் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி எங்கள் முதலாளிகிட்டே திருப்பி கூப்பிட்டு அவர் நம்ம கூப்பிட்டு பாராட்ட அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமே அப்படின்றது ஒரு ஆனந்தம் இருக்குது ஓகே சார் இப்போ டெக்னாலஜி பற்றி பேசணும் அப்படின்னா அந்த காலம் இந்த காலம் இப்படி ரெண்டு ஜென்ரேஷனில் இருக்குது ஸோ அப்பெல்லாம் வந்து ஒரு மீடியா வந்து கோஆர்டினேட் பண்ணுறதோ இல்லை நம்ம செலிபிரிட்டிஸ் கூட அந்த கான்டாக்ட் பண்ணுறதோ ஈஸியாக பண்ண முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கிளில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அது இப்போலாம் டக்குன்னு மொபைல் எடுத்தால் அவங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க சார் சார் என்ன கேட்டால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற விதங்கள் சௌரியமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வேலை பார்க்குறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்றைக்கி கம்பேர் பண்ணோம் உதாரணத்துக்கு சொல்ல பண்ணி வித்தியாசம் வந்து அன்றைக்கி நம்ம வந்து சைக்கிள் சொந்த வண்டியும் இருக்காது சைக்கிளில் தான் வாடகை சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போவோம் சைக்கிளில் ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸாக போய்ட்டு நம்ம ஸ்டில்லை மார்க் பண்ணி கொடுத்து செய்தி கொடுத்து வர வச்சுருந்த காலங்கள் இருந்தால அந்த பயணம் இந்த ட்ராவலில் இந்த ரீச் பண்ணுற டைமிங் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இருந்தது அதில் அந்த வேலை பார்க்குறது திருப்தி இருந்தது இன்றைக்கி எப்படின்னா உட்காந்தில் ஒரு மெயில்ல அட் அ டைம் இரநூறோ முந்நூறு பேர் கூட நீங்கள் தட்டி ஒரு நியூஸ் எடுத்துக்கலாம் சுலபமாக இருந்துச்சுன்னா கூட இன்னைக்கு அந்த காம்படிஷனில் வளர்ந்துட்டு எங்களை சமாளிக்கிறது உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு சிரமங்கள் இருக்கு ஓகே சார் இப்போ திருப்திப்படுத்த முடியல எவ்வளோ பண்ணாலும் எல்லா இன்டர்வியூலையும் இந்த வார்த்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க இதுவும் வந்து சரியாகும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் சார் சார் கிட்ட எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க எவ்வளோ டீம் அந்த டீம் எவ்வளோ பேர் இருக்கீங்க இது சொல்லுவீங்க சார் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு இருக்கிற பிஆர்ஓஸில் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிஆர்ஓ ரிலேட்டடுக்கு என்னென்ன தேவையோ அது சேர்த்துமே நான் வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டு ஒரு வெப்சைட் நான் ஏன் அது ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு ரீசன் வந்து இப்போ நான் வந்து சில விஷயம் நான் ஒர்க் பண்ணுற சில ரிலேட்டட் கண்டென்ட் சில சொல்லுவோம் சில கவரேஜுக்கு கூப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா சாரி சார் இது கமர்ஷியல் சார் இங்கே அட்மின்ல வேணான்ட்டாங்க அப்படின்வாங்க சாரி சார் இது இந்த நியூஸ் இது போட முடியாது அப்படின்வாங்க இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தவிர்க்கறதுக்கு நம்மள்தே ஒரு ஓன் பிளாட்ஃபார்ம் வந்துன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க தேவை நமக்கு தேவையானது நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எந்த ஆகட்டும் என்னோடய கொலீக்ஸுக்கு ஆகட்டும் அது சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தது அந்த வெப்சைட்டு அதே போல் அது காலப்போக்க வளர்ச்சியில் எத் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர் இமீடிய பேரில் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அதையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ வெப்சைட்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய மெயில் அனுப்பது கொள்வதுக்குலாம் அது ஒரு ஆள் ஒர்க் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து எடிட்டர் கம் கேமரா ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து ஃபீல்டு ஒர்க் எனக்கு கூட வந்து இப்போ கம்பெனிஸ்க்கு போகிறது இப்போ ஈவெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது கொள்வதுல அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து ரெண்டு பேர் அதாவது ஒரு நியூஸ் நம்ம மெயில் அமிச்சிட்ருந்தோம்னாக்கா அதை வந்து சம்மந்தப்பட்டவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெயில் அமிச்சிருக்கோங்க கன்டென்ட் கேரி பண்ணுங்க அப்படின்னு சொல் இன்ஃபார்ம் பண்ணோம் மாதிரி ஒருத்தர் வந்து பப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி காலையில் வர பேப்பரோட செய்திகள் பேப்பர்கள் வாங்கி வரணும் அந்த செய்திகள் வந்து அவங்க எனக்கு அனுப்பணும் அனுப்பிச்சது நான் வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் அனுப்புவேன் ஒரு பெரிய டீமோட இது போக பாத்தீங்கன்னா மாரல்ஸை போட்ட என் ஃபேமிலி எனக்கு கூட துணையா இருக்காங்க பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் வந்து என்னோட ஃபுல்லாக அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட டாட்டர்ஸ் ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க பெரிய டாக்டர் வந்து எம்ஏ செகண்ட் இயர் செகண்ட் டாக்டர் பிளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து என்னோட என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுவாங்க என்னோடய ட்ராவலிங் டைம் ஃபுல்லாக சேவ் பண்ணுறதுக்கு அதை மிஸ் பண்ணக்கூடாது அவங்க பண்ணிவிட்டுருவாங்க என்னோட இன்னொரு டாக்டர் வந்து இன்டர்வியூஸு ரிவியூஸ்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆகமுகத்தில் இதுதான் என்னோடய டீம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் சார் கண்டிப்பா எங்களோட சப்போர்ட்டும் அங்கே இருக்கு இதை தொடர்ந்து வந்து இந்த மூவி ரிவியூ அப்படின்னு ஒன்று ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளோ அவங்க உழைப்பு இருந்தாலும் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்னு இல்லாமல் கதை வித்தியாசம்னு ஒன்று இருக்கு இதையும் எடுத்து பல சோசியல் மீடியாவில வந்து விமர்சனன்றதே அவங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு அவங்க வெளியிடுறாங்க ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு டைரக்டர் ஆகட்டும் ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும் அஸ் அந்த படத்தோட பிஆர்ஓவோ அவங்களுக்கு எப்படி எவ்வளோ அதை சொல்ல முடியல ஒரு சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மார்க்கு ரெண்டரை மார்க்குன்னு போட்டிருப்பாங்க உடனே அந்த கம்பெனி தான் எனக்கு ஃபோன் பண்ணேன் சார் என்ன சார் அவங்களுக்கு அவ்வளோ விளம்பரம்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி போட்டிருக்காங்களா சார் அப்படின்னு அப்புறம் நான் வந்து பேசுவேன் சார் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க சார் சார் அது விளம்பரம் வேறு இது வேறு சார் அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு அதாவது ஒருத்தர் சப்போர்ட் ஒருத்தருக்கு வேணும் கண்டிப்பாக செலிபிரிட்டிஸ் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மீடியாவை ரெண்டு பண்ண முடியும் மீடியா சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் சொல்ல நினைக்கிறது கொண்டு போய் சேர்க்க முடியும் புரியுங்களா ஸோ உங்கள் உங்கள் தயவு எங்கே தேவை எங்கள் தெய்வு உங்களுக்கு தேவை இது அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகணும் இது வந்து எதுவுமே வந்து க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு உருவாக்கிக்கிறது தான் அதை புரிஞ்சு நடத்துக்கணுன்ற நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அதை இதே மாதிரி நம்ம ஓப்பனாகவே நம்ம நாங்களும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தே சொல்லி என்ன சொல்கிறோன்னா சரி உங்களை உங்களோட விமர்சனங்கள் உங்களோட ஆங்கிளும் நீங்கள் போடுங்க உங்கள் ஃபேக்டாக போடுங்க ஜாலா போட சொல்லலை உங்கள் ஃபேக்ட்டு போட ஆனால் எங்களும் ப்ரீதிங் டைம் கொடுத்துட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன் அதையும் கேட்க மாட்டேறாங்க இப்போ என்ன சொல்கிறேண்ணா இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ரிவியூ போடுறேன்றீங்க உங்கள் படம் பிடிக்கல நீங்கள் வந்து ரெண்டு மார்க்கு ஒன்றரை மார்க் போடுவீங்க கிழிக்கிறீங்க ரைட்டு அந்த கிழிக்கிறது அது திங்கக்கிழமை மேலே கிழிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வெள்ளி சனி நேரில் முடிஞ்ச அளவுக்கு போட்டது எதாவது எடுத்துக்கிறது முயற்சி பண்ணுவது தான் அவங்க ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க அதையாவது செய்யலாம்னு பார்த்தா இன்றைக்கி போட்டிகள் அதிகமாக மீடியா வளர்ச்சிட்டுனால யார் ஃபர்ஸ்ட்டு போகிறது யார் செகண்ட் போகிறது நீங்கள் பாருங்கள் முதல்லலாம் ஃப்ரெஷ்ஷோ நாங்கள் வந்து ஃப்ரைடே மூவிக்கு வந்து டியூஸ்டேக்கு வரைக்கும் மண்டே டியூஸ்டேவில் ஷோ போடுவோம் அப்போ என்ன கான்செப்ட்னா எங்களுக்கு வந்து ட்யூஸ்டேக்குள்ளே நாங்கள் ஃப்ரெஷ்ஷோ போட்டால் தான் வர வெள்ளிக்கிழமை அன்னிக்கு படம் ரிலீஸ் ஆகிற வெள்ளிக்கிழமை அன்னிக்கி ஹிந்து எக்ஸ்பிரஸில் ரிவ்யூ வரோம் ஓகே புதன்கிழமை போட்டால ஒன் வீக் தள்ளி போயிடும் அதனால அப்போ முன்னாடி போட்டுட்டு இருந்தோம் அந்த கல்ச்சரே போயிடுச்சு இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஏன்னா முன்னாடி நாங்கள் ஷோ போட்டு நீங்கள் பார்த்து சப்போஸ் படம் பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ஓவர்சீஸ் பையர்ஸ் கிட்டே பாதிக்குது இதுக்காகவே என்னாச்சுன்னா ப்ரிவியூ ஷோஸ்ன்ற கட் ஆகிப்போச்சு ஃப்ரெஷ்ஷோ பிஃபோர் ரிலீஸ்ன்றது கட் ஆகிப்போச்சு ரொம்ப நூற்றில் ரெண்டு படம் உங்களுக்கு வந்து பிஃபோர் ரிலீஸ் போடுறது இப்போ ஏன்னா அவங்க அந்த படம் மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லை வந்து சில படங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு ஆல்ரெடி பெயர் பெற்று வந்திருக்கும் அது தைரியமாக போடுங்க உதார்த்தின வெட்டிமரன் சார் படம்லாம் எனக்கு முன்னாடி போட சொல்வார் ஏன்னா அவர் படங்கள் பெரும்பாலும் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்து தான் போடுவோம் ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி அதனால அதில் தைரியமாக போடு ஒரு சில படங்கள் நல்லாயிருக்கும் இதை நம்பிக்கையாக இருக்கும் நீங்கள் போடுங்க யாரும் தப்பா இதை எத மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ப்ரொடியூசர் தைரியமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி படங்கள் சில தேவைப்படுவாங்க போடுவாங்க ஒரு சில படங்கள் வந்து இல்லை இது கண்டென்ட் நல்லாயிருக்கு ஆனால் இது பத்திரிக்கையாளர்கள் முன்னாடியே பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் விமர்சனம் பண்ணாக்கா இது அட்வைஸ் ஒரு ஓப்பனிங் கொஞ்சம் கிடைக்கிற நம்பிக்கைகளும் சில பேர் போடுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்த சிறப்பு முன்னாடி போட்டாங்க அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ம் ஆ கண்டிப்பாக அதாவது இந்த பத்திரிக்காரங்களை எடுத்து கொண்டாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்குது சில அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே அதை குறஞ்சிட்டுருக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடத்துக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக இந்த இடத்துலையும் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வச்சிருக்கேன் சார் கண்டிப்பாக நிறைய விஷயம் இந்த கொஸ்டின் இது நாள் வரைக்கும் நான் யாரும் உங்ககிட்ட வச்சதில்லை இதனால நான் வைக்கிறேன் தல அஜித்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் நான் கருத்து நல்ல நண்பர் ஒருத்தர் பரிமாறிக்கும் பார்த்தேன்னா நீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ண அந்த அவருக்கு தெரிந்த டைம்ல நான் ஒர்க் பண்ணிருந்தேன் ஆர்டிஸ்ட்டை பற்றி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா விசாரிப்பார் அதே ஸ்டார்டிங்கில் பார்த்த தல அஜித்துக்கும் இப்போ அவருக்கும் அப்படியே இருக்கு ஓகே சார் நான் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் நான் பார்த்தது வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சூப்பர் சார் உங்களை அட்ராக்ட் பண்ண இப்போ இருக்க எங்கஸ்ட் ஜென்ரேஷனில் யார் சொல்லுவீங்க நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்ஸில் இவர் தான்ப்பா வேற லெவலில் இருக்கார்ப்பா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தர் அவங்க இதில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்த நீங்கள் ஆரியாவை சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து சூர்யா கார்த்திக் கார்த்தி சார் சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி சூர்யா சார் ஒரு பக்கம் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஜெனரில் டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க நான் இப்போ ஆரியா சார் பார்த்து ஆரியா பார்த்தீங்கன்னா ஒரு மதராசப்பட்டனம் இப்போ வந்த மகாமுனி ஒரு உள்ள ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் கொடுத்துட்டு தானே பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி கார்த்திக் படங்கள் கார்த்திகார் படங்கள்ல எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடித்த படங்களுக்கு அப்புறம் நான் வந்து ரிப்பீட்ல பார்த்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு புன்னகை மன்னன் அப்புறம் வந்து ஒரு மௌன ராகம் அந்த அந்த ஆகும் ஆனதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றதுக்காக அதுக்கு முன்னாடி எல்லா படம் நிறைய ரிப்பீட் பார்த்துருப்பேன் அது வேற விஷயம் தலைவர் ஃபேனாக பிரியனா ஆனதுக்கப்புறம் அவர் படங்கள் மட்டும் ரிப்பீட் பார்ப்பேன் இது தவிர நான் சூப்பர் ஸ்டார் மூவிஸில் நான் ரிப்பீட்டில் பார்த்த படங்களை அதிகம் பார்த்தீங்கன்னா புன்னகி மன்னன்னு அப்புறம் வந்து மௌன ராகம் மௌனராகம் வந்து எண்ணிக்கையே கிடையாது எத்தனை வழி பார்த்துருப்பேன்னு அந்தளவுக்கு பார்த்துருப்பேன் அந்த படங்கள் ரொம்ப பாதித்தது அதுக்கு அந்த வரிசையில் அதுக்கப்புறம் நான் பார்த்தது ரிப்பீட்டில் அதிக படம் பார்த்த படம் வந்து பார்த்திங்கன்னா கஜினி அப்புறம் வந்து பையா சூப்பர் அண்ட் இன்னொரு கொஸ்டின் மட்டும் நான் ஃபைனலாக வச்சுக்க விரும்புகிறேன் சார் இப்போ இளைய தளபதி அவரோட படங்கள் அப்படின்னாலே நிறையா ஆப்போசிட்டாக நிறைய எதிர்ப்புகள் வருது ஃபஸ்ட்டு ஷோ தடை தடையாக இருக்குது மட்டும் இல்லாமல் படமே வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசராக அவரை நியமி நியமிக்கிறதுக்கு முன்னாடி அஸ் பர் ரூலாக வந்து அரசியை நியமிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த கான்ட்ரவர்ஸிலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்ட் அவங்க சைட்லேருந்து எப்படி பார்க்குறீங்க சார் சார் அது அது எப் எப்படி சொல்கிறது தெரில அவர் அந்த அளவுக்குலாம் அந்த அவரோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த எதிர்ப்புகள் தான் க சொல்லுதுன்றதை நான் எடுத்துக்க முடியும் நாங்களும் அப்படி எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றியும் ஒரு கேள்வி அவரும் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் நதிகளை என்னைக்கு நான் இணைக்கிறேனோ கண்டிப்பாக நான் அப்போது கண்ணை முன்னாலுமே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ நீங்கள் தான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட ரிலீஸ் பண்ணீங்க ஸோ அளவுக்கு எமோஷனலாக இருக்குது அவர் கண்டிப்பாக அவர் நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவர் மட்டும்தான் தான் சார் தீர்மானிக்க கண்டிப்பாக அவர் மட்டும்தான் சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அதுக்கான நாங்கள் எதிர்பார்ப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே இந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எதையுமே இக்னோர் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சாஃப்டாகவே ஆன்சர் பண்ணிங்க உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சார் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் மனுஷனாக பிறந்த நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம கண் இதில் வரோம் கெட்டதை ஒதுக்கிடுங்க நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ஓகே சார் உங்களோட எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறையா காத்துட்ருக்கோம் அண்ட் தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த படம் வருது நாங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தே ரிலீஸ் ஆகுது எதிர்பார்ப்போடு சொன்னீங்க ஒரு சின்ன திருத்தத்தை நான் சொல்லிக்கிறேன் சார் ஏ பெரும்பாலும் எந்த படத்துமே சார் எதிர்பார்க்காம போங்க சார் அதுல கிடைக்கிற உற்சாகம் உங்களுக்கு வேற வகைல பார்த்தீங்கன்னா அது என்னத்தில அது ஒரு கல்ச்சராகவே போயிடுச்சு சார் என்ன படம் எப்படி இருக்கு சூப்பரா எதிர்பார்த்த மாதிரி இல்லைம்மா அது அப்படி என்னதான் எதிர்பார்த்தீங்க எனக்கு சொல்லுங்களேன் யாருமே சொல்றது இல்லையா எந்த படம் பார்த்தாலும் இது ஒரு பேட்டர்ன் இருக்கு பிடிச்சவன் வந்து ரசிகனாக இருக்கவன் நல்லா இருக்கணும் காமன் ஆடியன்ஸ் சொல்லிங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அது எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்ன எதிர்பார்த்தீங்க அது ஒரு பெ அது ஒரு மெத்தடா வச்சிருக்கேன் அதனால சொல்றது என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் எல்லாமே ஒரு காமனா நினைச்சிட்டு போகல ஏதோ சுமாரா எடுத்திருக்காண்டா அப்படி நினைச்சுட்டா என்ன தப்பு இல்லையே கண்டிப்பா அப்போ உங்களுக்கு சர்பரைஸ் பேக்கேஜ்னு உங்களுக்கு அதுல எதிர்பார்க்காத சில விஷயங்கள உங்களுக்கு புடிச்சு போகுல சூப்பர் சார் இதுவும் வந்து அந்த நான் எடுத்து இது வந்து இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து நாங்கள் போடலாம்னு நினைக்கிறோம் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் இவ்வளோ நேரம் ரியா சார் கூட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை மட்டும் தான் நாங்கள் கேட்கல இது இப்ப கேட்க மாட்டோம் இன்னும் எதிர்காலத்துல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுவோம் நம்பிட்டு மீண்டும் நான் சொல்ல உங்க சட்டி முறை உழந்தா உங்களுக்கு டாட்டா போயிட்டேன்